வெல்கம் டு மீடியா கிளிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்பிஜி கேஸில் ஃபயர் வந்துச்சுன்னா எப்படி அணைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு எல்பிஜி கேஸில் ஃபயர் வந்தானா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது ஒரு ஈர பிளாங்கெட்டோ இல்லை பெட்ஷீட்டோ இமீடியட்டாக எடுத்து பெட்ஷீட்டு அது மாதிரி துணி நல்ல திக்கான துணி ஈர பிளாங்கெட் எடுத்து கையை உள்புறமாக வச்சு அதை பிடிச்சி எரியிற சிலிண்டர் மேலே போட்டு சுற்றின மாதிரி முடியணும். இப்போ பாருங்கள் சிலிண்டர் எரியுது, சுற்றி கவர் பண்ண மாதிரி மூடிட்டு அப்புறம் அந்த சிலிண்டரை வந்து நாபை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பிளாங்கெட்டை வெளியில் எடுக்கணும். இது வந்து சிலிண்டரில் ஃபயர் ஆச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடு. இனி டியூப்பில் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் டியூபோட வெளிப்பக்கம் ஃபயர் ஆச்சுன்னா, அதாவது டியூப்பில் சிலிண்டர் பக்கமும் ஃபயர் ஆகும் வெளியிலையும் ஃபயர் ஆகும். இப்போ டியூபோட வெளிப்பக்கம் பார்த்து வச்சு காட்டுறோம் பாருங்கள். டியூபோட வெளிப்பக்கம் நெருப்பு பற்ற வைக்கிறோம். இப்போ பாருங்கள் நெருப்பு பற்ற வச்சுன்னா நீங்கள் சிலிண்டர் ரீச் பண்ணது தூரத்தில் இருந்தீங்கன்னா சிலிண்டரை ஆஃப் பண்ணலாம். இல்லை ரீச் பண்ணுற தூரத்தில் இருந்தால் சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சிலிண்டரை ரீச் பண்ணுற தூரத்தில் இல்லை ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டியூபையே மடக்கி பிடிச்ச மாதிரி பிடிக்கலாம். இப்போ அதையும் காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை, நீங்களே தைரியமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன், நெருப்பு எரியுது, டியூபை சுற்றி மடக்கி பிடிக்கணும். இப்போ பாருங்கள் சுற்றி மடக்கி பிடிச்சேன்னா நின்றுச்சு பாருங்கள். இது தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு மெத்தடுங்க. இப்போ டியூப்பில் ஃபயர் பிடிச்சிச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இப்போ சிலிண்டர்லே ஃபயர் பிடிச்சிருச்சு, அந்த நாபு இல்லை அந்த கேஸ்லேயே ஃபயர் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வேகமாக அந்த சிலிண்டர் மேலே போட்டு அடிக்கணும். வேகமாக அடிச்சிட்டு பாருங்கள். இதில் என்ன ஆகும்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை இமீடியட்டாக கட் ஆகும், அதுக்கு அதில் உள்ள ஃபயர் அதுக்கு வராது, காற்றுல உள்ள ஆக்சிஜன் அதுக்கு போகாது, ஃபயர் நின்றும். வேகமாக அடிக்கணும், ப்ரெஷரோடு அடிக்கணும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபயர் பண்ணோம், வேகமாக அடிச்சு நின்றுச்சு, அவ்வளோதான். அடுத்து இன்னொரு ஃபயர் கிச்சனில் நடக்கிற அடிக்கடி நடக்கிற விஷயம் வந்து எண்ணெய் பாத்திரம். எண்ணெய் பாத்திரத்துலேயே ஃபயர் பிடிச்சிக்கிற மெத்தட் இருக்குது. நீங்கள் நிறையா எண்ணெய் சுட்டுட்டு இருக்கும்போது பாத்திரத்தில் ஃபயர் பிடிச்சா எப்படி அதை அணைக்கிறதுன்னு காட்டுறோம். இதுக்கும் ஈரத்துணி மெத்தடு தான், சின்ன ஈரத்துணி. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஈரத்துணி எடுத்துக்கோங்க, இதையும் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கமாக பிடிச்சிக்கணும், கையை உள்பக்கமாக கை வச்சுக்கணும், வெளிப்பக்கம் வரக்கூடாது. இப்போ பாருங்கள் நெருப்பு எரியுது, இது மேலே போட்டுட்டு நம்ம இதை உடனே எடுக்கக்கூடாது. இதில் இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் காட்டுறேன் பாருங்கள். நெருப்பு பிடிச்சிருச்சா ஈரத்துணியை மேலே போட்டுருங்க, மேலே போட்டுட்டு உடனே எடுக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே அந்த இதை எடுக்கும். நீங்கள் உடனே எடுத்தீங்கன்னா திரும்பி காற்றுல உள்ள ஆக்சிஜன் எடுத்து அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை எப்போ எடுக்கணும்னா அதுலேருந்து புகை வரும் பாருங்கள், புகை வந்து நின்றுணும், நின்னதுக்கப்புறம் தான் எடுத்தீங்கன்னா தான்